Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நார்த்தங்காய் பழத்துல ஒரு சர்பத் செய்ய போறோம். நன்னாரி சர்பத். ஸோ நன்னாரி சிரப்பை வச்சு ஒரு நார்த்தங்காய் ஃப்ரூட்டை வச்சு நம்ம பண்ண போறோம். நார்த்தங்கானா வேற ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு லெமன் மாதிரியே இருக்கும். இது ஒரு சிட்ரிக் தான். ஆரஞ்சு, மந்திரின், கிரேப்ஃப்ரூட் அந்த வகையில் சேர்ந்தது தான். சேம் ஆரஞ்சில் என்ன ப்ரோட்டீன் இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்குது. சிட்ரிக் சலாடில் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஹோட்டல்ஸில். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் போட போகிறோம். இந்த நார்த்தங்காய் பழம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே இருக்குது. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப சரியான ஹீட்டில் இருக்குது எங்கள் ஏரியாலாம். அதுக்காகவே ஒரு சர்பத் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்பத் எப்படி பண்ணுறோம் வீட்டில் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. சேம் நம்ம கடையில் எப்படி பண்ணுறாங்களோ அதே சர்பத்தை நம்ம வீட்டில் வந்து சூப்பராக ஹெல்த்தியாக பண்ணலாம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நார்த்தங்காய் ஜூஸை வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே லெமனை புளிஞ்சு விட்டு தான் ஜூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் இந்த நார்த்தங்காயில். ஸோ நார்த்தங்காய் வந்து சீசன் ஒரு ஃப்ரூட்டு, இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை அப்படின்னா மற்றவங்க என்னென்னா எல்லோரும் பிக்கிளுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது ஜூஸாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்த்தங்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நார்த்தங்காய் பழம், அது ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. அடுத்து பார்த்தா நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த நன்னாரி சர்பத். சர்பத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த நன்னாரி சிரப்பு தான். ஸோ இது ஒரு வேர்லேருந்து தயாரிக்கிற ஒரு இது, நான் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதாம் பிசின், பாதாம் பிசின் சிப்ஸா விதை, அதாவது சிப்ஸா சீடுன்னு சொல்லுவோம் அதுதான். அதே இது கோல்டு வாட்டர் போட்டோம் அப்படின்னா 1 ஹவரில் வந்து இந்த மாதிரி சல்லி மாதிரி ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐஸ். ஸோ நம்ம வீட்டு ஃப்ரீசரில் இருக்கும். I'm just sitting here, I got time, it's clear to see, from up here, the world... சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ சம்மர் வெளிலலாம் It's so beautiful, you...